வெல்கம் டு உமாஸ் ஹேப்பி கிச்சன். இன்னைக்கு சிம்பிளா குயிக்கா டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் செய்ய போறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். தக்காளி ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போங்க. இப்ப தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் வந்து அரை கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது அஞ்சு தக்காளி, நல்லெண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு பேஸ்டாக எடுத்து வச்சுருக்கேங்க. அஞ்சு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு நாலு ஸ்பூன், இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன், காய்ஞ்ச மிளகாய் அஞ்சு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு பன்னெண்டு பல். இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிட்டேன், அரை கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நான் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். இந்த தக்காளியை இந்த நடுவில் உள்ளதை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்தளவு கட் பண்ணிட்டா போதுங்க. கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்குவோங்க. இப்போ எல்லா தக்காளியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோங்க. இப்போ வந்து தக்காளியை வந்து நான் அரைச்சிட்டேங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா நல்லெண்ணெய், அதுலேருந்து தாங்க நான் கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்குவோங்க. இப்போ வந்து நீ ஹையில் வச்சிங்கன்னா தெரிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா சுண்டி வரணும். அந்த தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் வந்து இழுத்துறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். அதோடு இல்லாமல் இந்த தக்காளியோட பச்சை வாசமும் போகணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் இது கொதித்து நல்லா வெந்து வரணும். இது வந்து ஊறுகாய்னா வந்து இது ஊறுகாயின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு வரும். நம்ம ரொம்ப நாளைக்கு இது வச்சுக்க முடியாதுங்க. தக்காளி பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி பேஸ்ட்டை போட்டுருவோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். பச்சை வரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு செஞ்சுட்டு இதில் ஆட் பண்ணிடுவோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிடுவோம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த தாளிச்சிருக்கத அந்த தக்காளி ஊறுகாயில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிளறிட்டு அந்த ஊறுகாய் அந்த தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் வெளியில் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்குவோங்க. நல்லா வதக்குவோம். இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஒரு தண்ணாடி ஜாரில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே ஊறுகாய் எது செஞ்சாலுமே கண்ணாடி ஜார் அல்லது பீங்கானில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாலு கூட இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேங்க. பாருங்க சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் எதுவும் ட்ராவல் பண்ணல, சைட் டிஷ்க்கு வந்து நம்ம வந்து இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி ஊறுகாயில் நான் எந்த வித ப்ரெசர்வேட்டிவ் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஹெல்த்தியான டிஷ்ங்க. இந்த தக்காளி ஊறுகாயை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.